விஜயகாந்த் அவர்களை பற்றி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். தம்பி விஜயகாந்த் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குங்குமம் வார இதழில் எழுதி வருகிறார். அதை தவறாமல் படிப்பவர்களில் நானும் ஒருவன். கைத்தட்டுகின்ற நீங்களெல்லாம் அவருடைய படத்தை பார்த்திருப்பீர்கள். அவர் எழுதியதை படித்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. அதை படித்து திருந்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் எழுதியதை படித்த பொழுது எனக்கே ஒரு வியப்பு. அவருடைய வாழ்க்கை வரலாறு இளமை காலத்தில் எப்படி இருந்தது என்பதை எண்ணும்போது அநேகமாக என்னைப் போலவே தான் இருந்திருக்கிறார். அவருடைய சுய வரலாற்றை படித்த பொழுதும் அவரும் பள்ளி பருவத்திலேயே இந்திய எதிர்ப்பு வீரராக திகழ்ந்தார் என்பதை கண்டு நான் வியப்படைந்தேன். அதனால்தான் எங்கள் இரண்டு பேருக்கும் பக்கத்தில் கலைஞர் என்ற பட்டமும் ஒட்டி கொண்டிருக்கிறது. கலைஞர் கருணாநிதி, எழுச்சி கலைஞர் விஜயகாந்த். உங்கள் சிலருக்கு என்ன புரட்சி கலைஞர் என்று சொல்லவில்லையே என்று கோபம் ஏற்படலாம். புரட்சி இப்பொழுது யார் யாரிடத்திலோ போய் ஒட்டிக்கொள்கின்ற காரணத்தினால் இவருக்கு ஒட்ட வைக்க நான் விரும்பவில்லை. இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து மாணவ பருவத்திலே போரிட்ட அந்த பெரும் ஆற்றல்தான், அந்த தமிழ் உணர்வுதான், அந்த இன உணர்வுதான் நான் எழுதிய ஒரு பொன்மொழியை அவருடைய பேச்சில் காண முடிகிறது. விஜயகாந்த் அவருடைய கட்டுரைகளானாலும் வாழ்த்துரைகளானாலும் எந்த ஒரு எழுத்தானாலும் அதிலே தவறாமல் அந்த கருத்தை நான் கண்டு மகிழ்ந்திருக்கிறேன். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று ஒருமுறை மொழிப்போரில் நான் சிறை செல்லும்போது சொல்லிவிட்டு சென்றேன். அதை அப்படியே தம்பி விஜயகாந்த் பல நிகழ்ச்சிகளில் எடுத்து சொல்லியிருப்பதை கண்டு நான் பூரித்து போயிருக்கிறேன். அந்த அளவிற்கு இன உணர்வு, மொழி உணர்வு, தமிழ் உணர்வு உள்ள ஒரு நடிகர்தான் தம்பி விஜயகாந்த் என்கின்ற பொழுது நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே பேசிய சில நண்பர்கள் விஜயகாந்த் சின்ன கவுண்டர் பாத்திரம் ஏற்றதை பற்றி சொன்னார்கள். சின்ன கவுண்டர் படம் வெளியான நேரத்தில் நான் விஜயகாந்தை சந்தித்து உரையாடிய போதே சொல்லியிருக்கிறேன், இனி வரும் படங்களில் வெறும் கதாநாயகனாக மாத்திரம் இல்லாமல் இதே போன்ற குணச்சித்திர பாத்திரங்களிலும் நடிக்க வேண்டும் என்று சொன்னேன். காரணம், சின்ன கவுண்டர் என்னை அந்தளவிற்கு கவர்ந்த கவுண்டர் ஆவார். இடைக்காலத்திலே தம்பி விஜயகாந்த் அந்த சொல்லை மறந்தாலும் கூட வானத்தை போல படத்தில் அந்த கருத்தையும் ஏற்றுக்கொண்டு சின்ன கவுண்டராக வருகிறார். வழக்கம்போல் இளம் கதாநாயகனாகவும் அவர் தோன்றுகிறார். இனி வரும் படங்களில் அத்தகைய குணச்சித்திர பாத்திரத்தை இணைத்து விஜயகாந்த் நடிப்பாரேயானால் ஒரு வானத்தை போல் அல்ல, பல வானத்தை போல் படங்களை நாம் காண்கின்ற வாய்ப்பை பெற முடியும். வானத்தை போல பரந்த மனம் படைத்தவர் தம்பி விஜயகாந்த். அதனால்தான் வானத்தை போல படம் இந்த அளவிற்கு வெற்றி வாகை சூடியிருக்கிறது என்று விஜயகாந்த் அவர்களை பற்றி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூறுகிறார்.